ஹலோ வியூவர்ஸ், போன கிளாஸில் அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கல்ல, லூசன்ட், அந்த புக்கில் உள்ள இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சின்ன இன்ட்ரொடக்ஷன். பாலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது ரிலேட்டடாக வந்த வேர்டு தான் பாலிட்டிக்ஸ். பாலிட்டிக்ஸை வச்சு தான் பாலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு டிரைவ் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு டிரைவ் ஆன லாங்குவேஜ் வந்து கிரீக். அந்த கிரீக் வேர்ட் என்னென்னா பாலிஸ், இதோட மீன் வந்து என்னென்னா சிட்டி அண்ட் த ஸ்டேட். அப்புறம் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ்லேயே டிரைவ் பண்ணியிருக்காங்க. சோஃபிஸ்ட் அப்படின்றவங்க வந்து வாண்டரிங் டீச்சர் ஆஃப் விஸ்டம், அவங்கள தான் சோஃபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பர்டிகுலராக யாருன்னா போர்ட்டோகிரஸ் அண்ட் ஜியோக்ரஸ் அப்படின்றவங்கள தான். வேர் த ஃபர்ஸ்ட் டு எக்ஸ்பாண்ட் அ பொலிட்டிக்கல் தியரி, இவங்க தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் கார்டஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணி ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள வேரியஸ் ப்ராப்ளம்ஸை கன்சிடர் பண்ணி எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அரிஸ்டாட்டில். அவரை பற்றி சொல்லப்போனால், அவர் ஒரு ஃபேமஸ் கிரீக் ஃபிலாசபர், எல்லாருக்குமே தெரியும். அவரோட டீச்சர்ஸ் யார் யார் அப்படின்னா பிளாட்டோ அண்ட் ஹிஸ் டீச்சர் ஸ்கார்டஸ், இவங்க ரெண்டு பேருமே அவரோட டீச்சர் தான். அடுத்து அரிஸ்டாட்டில் தான் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இன் த வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மனு அப்படின்றவரை கன்சிடர் பண்ணுறாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் திங்கர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இவரோட ஃபேமஸ் புக் வந்து மனுமிருத்தி அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரிகார்டட் பண்ணி தான் சொல்கிறாங்க. இந்த புக் வந்து புக் ஆஃப் லா இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் லா இன் இந்தியான்னு பேர் வாங்கியிருக்கு. லேட்டர் கவுண்டில்யா அப்படின்ற ஒரு புக்கை சாணக்கியர் வந்து எழுதியிருக்காரு. அதை ஃபார்ம் பண்ணி ஃபார்முலேட்டட் திங்கிங்லாம் அதை எலாபரேட் பண்ணி அந்த புக்கை ஒரு ஷேப்பாக, ஒரு ஷேப் மீன்ஸ் அந்த புக்குக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த புக்கை ஒரு நேம்டாக அர்ச்சசாஸ்திரா அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. அதை தான் இப்போது இந்தியன் பாலிட்டி புக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஃபேமஸ் புக் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஃபேமஸ் புக் பாலிட்டிக்ஸ் எழுதுனது வந்து அரிஸ்டாட்டில். இவர் எதை அதில் வலியுறுத்துறாரு அப்படின்னா, மேன் இஸ் பை நேச்சர் இஸ் அ பாலிட்டிக்ஸ் அனிமல் அண்ட் ஹீ ஹூ பை அ நேச்சர் அண்ட் நாட் பை மேர் ஆக்சிடெண்ட் இஸ் வித்தவுட் அ ஸ்டேட் இஸ் எய்தர் அபோ ஹியூமிடிட்டி ஆர் பிலோ இட். என்ன சொல், அவர் வந்து மனுஷங்களை ஒரு பொலிட்டிக்கல் அனிமலாக நம்புகிறாரு. மனுஷங்களுக்கும் ஒரு ஸ்பீக்கிங் பவர்ஸ் இருக்குது இந்த பொலிட்டிக்கல் ரீஜியனில், அதை வந்து அவங்க ஹியூமிடிட்டி லெவலில் பிலோ ஆக்கிக்காமல் பேசணும் அப்படின்னு விவரிக்கிறாரு. ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.